தலைவர் அவர்கள் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறார். நீங்க எல்லாம் நம்ம பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. தமிழ்நாட்டுடைய தங்க தலைமகன் தளபதியார் இந்திய நாட்டுக்கு பிரதமராகிற வாய்ப்பு ஏற்பட போகிறது என்று கோலி சொல்லுகிற போது அந்த உற்சாகம் இருக்கணும்ல, உங்களுக்கு புரியல என்னமோ சொல்லிட்டு போறான்னு நினைச்சிட்டீங்க. இரட்டை இலை என்கிற ஒரு சின்னமே இனி இல்லாமல் போய்விடும் என்கிற உத்தரவாதத்தை நான் மேடையிலே தர காத்திருக்கிறேன். நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு ஏன் வேணாங்கிறத உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக முறையா கவுண்டர் அப்படின்ட்டு ஃபைல் பண்ணிருந்தா கண்டிப்பா நமக்கு விதிவிலக்கு கிடைச்சிருக்கும். நானே சொல்லிருக்கிறேன், தலைவர் அவர்களே உறங்குங்கள், நாடு நன்றாக இருக்கிறது. அமைச்சர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் திறம்பட உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதி உத்தரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சட்டத்தின் கதவுகளை தட்டி திறந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட்டிலிருந்து விலக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்தி படிச்சா இந்தியா கூட வாழலாங்கிறீங்களே, இந்தி படிச்ச வடநாட்டுக்காரன் ஏன்டா இங்க வந்து பானிபூரியை வித்துக்கிட்டு இருக்கான். அவன் இந்தி படிச்சவன் இந்தியா பூரா நல்லா வாழ வேண்டியத நடந்து சொன்னார். அதை நீங்க புரிச்சிக்காம மேல இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கீழே இருக்க வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க. 600,000 கோடி ரூபாய் கடன் வச்சிட்டு போயிட்டான், அதை கட்டணும். வருவாயிலே இழப்பீடு, வருவாய்க்கு மீறின செலவு, அதை கட்டணும். புதிய அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள், அதை காப்பாற்றணும். இரட்டைகளுக்கு வாக்களிக்காதீர்கள், அந்த தவறை இனி செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். கோபி உள்ளிட்ட அனைவருக்கும் சொல்லுகிறேன், இரட்டை இலை இலை என்கிற ஒரு சின்னமே இனி இல்லாமல் போய்விடும் என்கிற உத்தரவாதத்தை நான் மேடையிலே தர காத்திருக்கிறேன். அதற்கு காரணம் அந்த இயக்கம் அழிந்து விட வேண்டும் என்கிற எண்ணம் அல்ல, அல்லது அந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. காரணம் அவர்களே அழிந்து விடுவார்கள், அவர்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களை அழிக்கிற பணியை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நாட்டினுடைய பிரச்சனை என்ன என்பதை சீர்தூக்கி பார்க்கிற நிலைப்பாடில் இருக்கிறோம். நள்ளிரவிலே 1 மணிக்கு நான் உறங்காமல் இருப்போமா, 2 மணிக்கு உறங்காமல் இருப்போமா, அதிகாலையில் உறங்காமல் இருப்போமா? பல நாள் பார்த்திருக்கிறேன், தலைவரை வாட்ஸ்அப்ல சென்று பார்க்கிற போது 1 மணி, 1.5 மணி, 2 மணிக்கெல்லாம் உறங்காமல் இருக்கிறார். நானே சொல்லிருக்கிறேன், தலைவர் அவர்களே உறங்குங்கள், நாடு நன்றாக இருக்கிறது. அமைச்சர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிகாரிகள் திறம்பட உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகம் சிறப்பாக இருக்கிறது, நீங்கள் உறங்குங்கள், உங்கள் உடம்பை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவருக்கு என்ன, வீட்டிலே சாப்பாட்டுக்கு இல்லை என்கிற கவலையா, அல்லது கடன் கவலையா, அல்லது பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு இல்லை என்கிற கவலையா, அல்லது வாரிசு இல்லை என்கிற கவலையா? இல்லை இல்லை, தங்க தமிழகத்தை கடலில் இருந்து மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்தை இந்தியாவில் முதல் மாநிலமாக உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கம்தான். உறக்கத்தை இழந்திருக்கிறார். அதை பண்ண இதை பண்ணு சொல்லிட்டு நாட்டை ஏமாத்தி கொள்ளையடிச்சு வேலுமணி தங்கமணி நம்ம தம்பி உதயகுமார் தம்பி விஜயபாஸ்கர் அப்புறம் நம்ம ஜென்டில்மேன் ஜெயக்குமார் வாக்கி டாக்கி ஜெயக்குமார் இப்படி பல பேர் கொள்ளையடிச்சு விட்டு இன்னும் கோப்புகள் அப்படியே தூங்குது. இந்த கவர்னர் கொடுமையை பாருங்க, அந்த கோப்பு இருந்தாலும் பார்க்க மாட்டேன்ட்டாரு, 16 மசாலா கொண்டு கொடுத்துருக்கோம் அந்த கோப்புகளையும் பார்க்கறது இல்லை. கடைசியில் கேட்கறேன், நீட்டு சொன்னியில என்னாச்சு, நீட்டு வெயிட் பண்ண வரும் எப்படி வராமல் இருக்கும், நீட்டு சொன்னியில என்னாச்சுன்றான். ஏண்டா நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு ஏன் வேணாங்கிறத உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக முறையா கவுண்டர் அப்படின்ட்டு ஃபைல் பண்ணியிருந்தா கண்டிப்பா நமக்கு விதிவிலக்கு கிடைச்சிருக்கும். இவன் ஒண்ணுமே சொல்லல, ஆனா தலைவர் அவர்கள் அதை ரொம்ப தீவிரமா ஏகே ராஜன் தலைமையில கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமா இந்த நீட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, இந்த நீட்ல எத்தனை உயிர் போச்சு, உயிர் விட்ட மாணவர்கள் என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுடைய கல்வித்திறன் எப்படி இருக்கு, இந்த உயர் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் நீட்ல ஏன் தேர்ச்சி அடைய முடியல, இந்த நீட்ல தேர்ச்சி அடைய முடியாததற்கு எது இடையூறா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கோப்புகள் தயாரிச்சு அதுக்கு முறையான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. முதல் கவர்னர் திருப்பி அனுப்பிச்சிட்டார், 2வது இப்ப தீர்மானத்தை போட்டு அனுப்பணும். வழி இல்லாம அனுப்பிச்சிருக்காரு, எங்க அனுப்பிச்சிருக்காரு, ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஜனாதிபதி உத்தரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சட்டத்தின் கதவுகளை தட்டி திறந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட்டிலிருந்து விலக்கு கண்டிப்பாக பெற்றுத்தரப்படும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்திய தேசமே தமிழனுக்கு சொந்தமானது, அதாவது இமய வரம்பினில் மீன்கொடியிலிருந்து இசைவிட வாழ்ந்தான் பாண்டியனே, இமயமலையில போய் மீன்கொடியிலிருந்து இசைவிட வாழ்ந்தான். இசைவிடம் என்ன, கொடுத்து வாழ்ந்தான்டா பாண்டிய மன்னன் வரலாறு சொல்லும் போது எங்க இருந்து வந்த வரநாட்டுக்காரன் கேட்கிறேன். இமயமலைகளே மீன்கொடி நம்ம ஏத்திருக்கும் போது அவன் எங்க இருந்து வந்தான்,
ராஜராஜ சோழன் வந்து கடல் கடந்து வாணிபம் பண்ணா, கடல் கடந்து நாட்டை பிடிச்சான் அப்படின்னு சொல்றான். அப்ப வேற வடக்கு வட தமிழ்நாட்டு வட இந்திய கரை எங்க இருந்து வந்தா, எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. நம்ம முகவரியை அழிச்சுட்டாங்க. அதத்தான் தலைவர் சொல்றாரு, முகவரி அழிக்கப்படுகிறது. தமிழ் மொழியை சிறிது சிறிதாக்கி விட்டு வெளியில பார்த்தா பந்தாவை நாங்க தமிழ பேசுறோம், பாரதியார பாராட்டுறோம், திருக்குறளை பாராட்டுறோம், நாங்க திருக்குறள் சொல்லாம எந்த கூட்டமும் நடத்துறது இல்ல, இதெல்லாம் சொல்றானே ஒழிய நம்மால் கவர்னர் என்ன அண்ணாமலையும் ஐபிஎஸ், கவர்னர் ரவியும் ஐபிஎஸ், ரெண்டு பேரும் ஐபிஎஸ், ரெண்டு பேத்துக்கு எல்லாமே தெரியும். ஐபிஎஸ் இருந்தாலுக்கு எல்லாமே தெரியும். நம்ம அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மேல ஐபிஎஸ் வருத்தப்படாம அதனால என்ன பண்றாங்க, உட்காந்துட்டு இந்தியை நாங்க திணிக்க மாட்டோம். ஏண்டா மூணாவது மொழியா நீ இந்தி படின்னு சொன்ன திணிக்காம வேற என்ன போத்துறதா? மூணாவது மொழியா நாம இருமொழி கொள்கைன்னு சொல்றோம்ல, திராவிட கொள்கை, இருமொழி கொள்கை, தமிழனுடைய கொள்கை, இருமொழி கொள்கைங்கிறோம்ல, நீ எதுக்கு மூணாவதா இந்திய கொண்டு வர்ற? கேட்டா சொல்றான். அதுக்கு பொன்முடி என்ன சொன்னாராம், இந்தி படிச்சு என்னது பானிபூரி கடை வச்சிருக்கதா அப்படின்னு கேட்டாராம். அவர் கேட்டது யதார்த்தம். அதை கேட்கிறாங்க, எப்படிங்க ஒரு அமைச்சர் பானிபூரி கடை வைத்திருக்கார் என்று வடக்கிந்தியர்களை கேவலப்படுத்தலாம்னு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுருக்கதை பிரிக்க பாக்குறாங்க நம்மள்கிட்ட. ஏண்டா அவர் என்ன சொன்னாரு, இந்தி படிச்சா இந்தியா போல வாழலாங்கிறீங்களே, இந்தி படிச்ச வடநாட்டுக்காரன் ஏண்டா இங்க வந்து பானிபூரியை வித்துக்கிட்டு இருக்கான்? அவன் இந்தி படிச்சுனா இந்தியா போல நல்லா வாழ வேண்டியதை நடன்னு சொன்னார். அதை நீங்க புரிச்சிக்காம மேல இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்க வார்த்தையை மட்டும் புடிச்சுக்கிட்டாங்க. பானிபூரி விற்கிறேன் இந்திக்காரன கேவலமா பேசிட்டாரு. ஆமா இந்தி மொழி தெரிஞ்சா இந்தியா பூரம் போலான்றான், ஏன் தமிழ் மொழி தெரிஞ்சா இந்தியா பூரம் போறது இல்லையா? உசுலம்பட்டிக்காரன் நம்ம கல்கத்தால இருக்கான், மிசோராம்ல இருக்கான், நாகாலாந்துல இருக்கான், டெல்லியில இருக்கான், இந்த மனப்பாதை நாடகம் நடத்திட்டு இருக்கேன், ரெண்டு மணி ஆனால் வந்துடுறேன் சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்ப ஏ நீ பாட்டுல உசுலம்பட்டில இருந்துடாதுப்பா, 12 மணிக்கெல்லாம் வந்து சேரு, வள்ளி வந்துருவா அப்படிங்கிறேன். என்ன வள்ளி என்னமோ சொந்தக்காரி மாதிரி வள்ளி வர்றதுக்கு மாதிரி நீ வந்துருங்கிற அந்த அளவுக்கு ஜனரஞ்சமா நாங்க அப்படித்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தமிழனாவே, தமிழனாவே பண்பு, கலாச்சாரம், அன்பு, காரா சீரா காதல் எல்லாமே இருக்கவனோட தமிழன். அப்படிப்பட்ட தமிழனும் தமிழ் உணர்வோம். இப்ப கோபி சொன்னார்ல, தலைவர் அவர்கள் பிரதமராவதற்கு வாய்ப்பு இருக்குன்னாரு. நீங்க எல்லாம் என்னமோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தீங்க, அது எவ்வளவு பெரிய வார்த்தை. தமிழ்நாட்டுடைய தங்க தலைமகன் தளபதியார் இந்திய நாட்டுக்கு பிரதமராகிற வாய்ப்பு ஏற்பட போகிறது என்று கோபி சொல்லுகிற போது அந்த உற்சாகம் இருக்கணும்ல, உங்களுக்கு புரியல என்னமோ சொல்லிட்டு போறான்னு நினைச்சிட்டீங்க. இந்திய நாட்டில் இருக்க அனைத்து தலைவர் ஏத்துக்கிறேன், காரணம் கேளுங்க. ஒன்னு பர்சனாலிட்டி, இந்த அளவு எங்க இருந்தா வருதுன்னு தெரியல, நாங்களே பார்த்து அடிக்கடி பார்க்கணும் போல இருக்கோம். மணிமாரெல்லாம் வந்தானா ஒரு 5-6 தடவை பார்த்துருவாரு அறிவாலயத்துல தலைவர். அந்த அழகு. ரெண்டாவது இந்த இளமை குறையாம உடற்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுறது, எக்ஸசைஸ் பண்றது, அடுத்து புன்சிரிப்பு. தலைவர் சிரிச்சாருன்னா வாழ்க்கை உயர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தலைவர் சிரிக்கிறனா என்ன 2 வருஷம் வெயிட்டிங்ல இருக்கணும்னு அர்த்தம். நாங்களும் சிரிப்போரும் சிரிப்போரும் தான் பாக்குறோம், வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் பக்கத்துல நம்ம தலைமை நிர்வாகிகள் உட்காந்துருப்பாங்கல்ல, டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம ஏதாவது சிரிக்கிற மாதிரி நெருங்கி போகும்போது தப்புன்னு டைவெர்ட் ஆயிரும். சரிகளில் நமக்கு நேரம் தெரியல, இன்னொரு கை சிரிச்சுக்கிட்டு வந்துடுறது, வேற என்ன பண்றது? ஸ்டாலின் சொன்னா செய்வாரு, தருவாருங்கிற நம்பிக்கை பெண்களுக்கு இருக்கு. அதனாலதான் ஆட்சிக்கு வந்தோடனே போடப்பட்ட முதல் கையெழுத்துல 4000 ரூபாய் கொரோனா நிதி, 1000 ரூபாய் எடப்பாடி கொடுத்துட்டு போனதை பேலன்ஸ் நம்ம கட்டணும், 6 லட்சம் கோடி ரூபாய் இப்ப கடன். அந்த கடனை சரி பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டு கடை இருக்கு. ஏன்னு கேளுங்க, இவன் 2 மாசம் கழிச்சு அண்ணா திமுக மீட்டிங் போட்டு நாங்கள் இருந்த போது அப்படி வைத்திருந்தோம், ஆனால் நீங்கள் இன்றைக்கு 630,000 கோடி ரூபாயை கடனாக வைத்திருக்கிறீர்கள் அப்படிமே வந்து வந்தால கூப்பிட்டு உட்கார செய்யலாம், எங்க வாடா 6 லட்சம் கோடி ரூபாய் உங்க விட்டுறா, அதை கழிச்சுட்டு 30,000 கோடியை சொல்றா அப்படின்னு கேட்கணும். நம்ம 6 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சிருப்பிட்டேன், அதை கட்டணும். வருவாயிலே இழப்பீடு, வருவாய்க்கு மீண்டும் செலவு, அதை கட்டணும். புதிய அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் அதை காப்பாற்றணும். நாட்டு வளர்ச்சி அதை பார்க்கணும், தமிழ் மொழி அதை காக்கணும், தமிழ முன்னேற்றம் அதை காக்கணும். இந்த அல்ரஸ் எல்லாம் சேர்ந்து மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும், 2024 ஆட்சி எப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கான், அதை காப்பாற்றணும். அதுல இருந்து வெளியே வரணும், அதுல இருந்து முறியடிக்கணும், அவங்க திட்டத்தை முறியடிக்கணும். நாட்டில் தெற்க வடக்க மேற்க திரும்பிக்கிட்டு இருக்க மத்த கட்சிக்காரெல்லாம் இணைக்கணும், இணைச்சு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். அமைச்சு இந்திய தேசத்தை சாதி மத பேதங்களுக்கு அப்பாற்பட்ட தேசமாக தலைவர் கலைஞர் எப்படி உருவாக்குகிற இடத்தில் இருந்தாரோ, இந்திய நாட்டினுடைய பிரதமரை
ஜனாதிபதியை விரல் நீட்டுகிற இடத்திலே கலைஞர் இருந்தார். தேர்வு செய்கிற இடத்தில் தேர்வு செய்யப்படுகிற இடத்திலே அண்ணன் தளபதியார் இருப்பார் என்று சொல்லி வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.